அதன் பிறகு எல்லாருமே வந்து கேப்டன் கிளம்பிட்டாரா, ஷூட்டிங் வந்துட்டாரா, மேக்கப் போட்டாரா, வீட்டில இருந்து கிளம்பிட்டாரா, ஷூட்டிங் ஸ்பாட் வந்துட்டாரா, கேப்டன் கேப்டன் திரையுலகன் மட்டும்தான் கேப்டன் அழைச்சிட்டு இருந்தாங்க. ஒரு ஆட்சியிலையும் கிடையாது, அதிகாரத்திலையும் கிடையாது. ஆனால் ஆட்சியில இருந்தவங்க இல்லாதவங்களை விட அதிகமான கூட்டம் டிசம்பர் 28-29 கேப்டன் கோவப்பட்டாருன்னா சும்மா அனாவசியமா எல்லாத்துக்குமே கோவப்படணும். கோபத்துக்கு பின்னாடி ஒரு நியாயம் இருக்கு. இந்த மரபு மாண்பை விட மானம் பெருசு. என் வீட்டில் உள்ளவங்களை தப்பாக பேசுனாங்க, நான் அதனால தான் எந்திரிச்சு கை நீட்டி நாக்க துருத்தினேன் அப்படின்னு அந்த தைரியம் யாருக்கு வரும்? நடிகர் வடிவேலு சார் அவர்கள் கேப்டனை பற்றி என்னெல்லாமோ பேசினார், ஆனால் எங்கேயாவது ஒரு இடத்துல அவர் வந்து அவரை தரக்குறைவாக பேசினது உண்டா? கிடையாது. இங்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மூன்றாவது வணக்கம். முக்கியமாக மேடையில் அமைந்திருக்கும் திரு அன்பு செல்வன் சார் அவர்களுக்கும், இயக்குனர் திரு சாய் பிரபா மீனா அவர்களுக்கும், திரு ராஜமித்ரன் அவர்களுக்கும், மற்றும் மேடைக்கு முன்னால் இருக்கும் அனைவருக்கும், மற்றும் தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய மூன்றாவது வணக்கம். என்னுடைய பேச்சில் நிறைய இருந்தால் எடுத்துக்குங்க, குறை இருந்தால் மன்னிச்சுக்குங்க. இந்த நிகழ்ச்சியை சரியான நேரத்தில் திரு மணிமாறன் சார் அவர்கள் ஏற்பாடு செஞ்சிருக்கிறார். ஏன் கேட்டிங்கன்னா, முதன் முதலாக நினைவஞ்சலி கேப்டனுக்கு பண்ணது அடையார் திரைப்படக் கல்லூரி மாணவர்கள். மூணாவது நாள் அதை சரியாக பண்ணாங்க. 11வது நாள் வந்து நம்மளுடைய டிவி நடிகர்கள் வந்து பண்ணாங்க. இன்றைக்கு 16வது நாள், கேப்டனுடைய 16வது நாள் இன்றைக்கு நினைவு நாள். சரியாக இந்த நாளில் வந்து மணிமாறன் சார் இந்த பெரிய ஒரு முயற்சி பண்ணி இதை எடுத்துருக்கிறாங்க. கூட்டம் இல்லைன்னு வருத்தப்படாதீங்க. கலைஞர் நூற்றாண்டு விழாவுக்கே கூட்டம் இல்லை. நம்ம சொல்லக்கூடிய விஷயம் போய் சேர்ந்தாலே போதும். இந்த 16வது நாளில் மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த திரு மணிமாறன் அவர்களுக்கு எங்களுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மணிமாறன் சார் வந்து புரட்சி கலைஞரோட 100வது படத்தில் வேலை செஞ்சுருக்கிறார், கேப்டன் பிரபாகரன் படத்தில். கேப்டன் கூட வேலை செஞ்சாலே போதும், அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு மணி நேரம் அவர்கிட்ட நம்ம வந்து பேசினாலே போதும், அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்னுடைய பேச்சில் நிறைய இருந்தால் எடுத்துங்க, குறை இருந்தால் மன்னிச்சுக்குங்க. புரட்சி கலைஞர் கேப்டன், புரட்சி கலைஞர் அப்படிங்கிற பட்டத்தை திரு தானு அவர்கள் தான் கொடுத்தாங்க. கேப்டன் அப்படிங்கிற பட்டத்தை செந்தூர பூவே படத்தில் அவர் ஒரு கேரக்டரில், கேப்டனுங்கிற கேரக்டரில் நடிச்சிருப்பார். அதன் பிறகு எல்லாருமே வந்து கேப்டன் கிளம்பிட்டாரா, ஷூட்டிங் வந்துட்டாரா, மேக்கப் போட்டாரா, வீட்டில் இருந்து கிளம்பிட்டாரா, ஷூட்டிங் ஸ்பாட் வந்துட்டாரா, கேப்டன் கேப்டன் திரையுலகன் மட்டும்தான் கேப்டன் அழைச்சிட்டு இருந்தாங்க செந்தூர பூவே படத்து. அப்புறம் அவருடைய 100வது படம் கேப்டன் பிரபாகரன், 92 கேப்டன் பிரபாகரன் வந்ததுக்கு பிறகு தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மக்களுமே அவரை வந்து அன்பாக கேப்டன் கேப்டன் அப்படின்னு அழைச்சாங்க. இன்றைக்கு அவர் ஆட்சியிலையும் கிடையாது, அதிகாரத்திலையும் கிடையாது. ஆனால் ஆட்சியில் இருந்தவங்க இல்லாதவங்களை விட அதிகமான கூட்டம் டிசம்பர் 28-29 கண் கூட நான் பார்த்தேன். கூடவே தான் நான் இருந்தேன், ரெண்டு நாளாக சாப்பிடல, ரெண்டு நாளாக தூங்கலை. எங்கிருந்து தான் அந்த கூட்டம் வந்ததோ தெரியல. அறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது, முதலமைச்சராக இருக்கும்போது மறைந்தார். 1967 அவர் ஆட்சிக்கு வந்தார். பிப்ரவரி 10ஆம் தேதி 1969 அவர் மறைந்தார். மறையும் போது அவர் முதலமைச்சர். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் டிசம்பர் 24, 1987 மறைந்தார். மறையும் போது அவர் முதலமைச்சர். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் டிசம்பர் 5ஆம் தேதி 2016 மறைந்தார். மறையும் போது அவர் முதலமைச்சர். டாக்டர் கலைஞர் அவர்கள் மறைந்தார், ஆனால் அதுக்கு முன்னாடி 4 தடவை முதலமைச்சராக இருந்தார்.
அவங்கெல்லாம் ஆட்சியில் அதிகாரத்தில் இருந்து அந்த கூட்டம் வந்தது. ஆனால் எந்த ஆட்சியிலும் அதிகாரத்திலும் இல்லாமலே அவங்கள விட அதிகமான கூட்டம் டிசம்பர் 28-29 வந்தது. அதற்கு காரணம் நிறைய சொல்லலாம். அதுக்கு காரணம் அவருடைய மனித நேயத்தை சொல்லதா, இல்லை அவருடைய கொடை தன்மையை சொல்கிறதா, இல்லை அவருடைய கோபத்தை சொல்கிறதா? கோபம்னா அந்த கோபத்துக்கு பின்னாடி ஒரு நியாயம் இருக்கும். கேப்டன் கோபப்பட்டார்னா சும்மா அனாவசியமாக எல்லாத்துக்குமே கோபப்பட மாட்டார். கோபத்துக்கு பின்னாடி ஒரு நியாயம் இருக்கும். ஏன்னா பிப்ரவரி 1 2016 நினைக்கிறேன், 2017 சட்டசபையில் அந்த அம்மா இருக்கும்போதே ஆப்போசிட்டில் ஒரு அமைச்சர் வந்து பேசும்போது தலைவர் எழுந்திரிச்சு கையை நீட்டி நாக்க திருத்தினார். ஆனால் ஒரு பக்கம் மட்டும்தான் அதை டிவியில் ஒளிபரப்புனாங்க, இன்னொரு பக்கம் ஒளிபரப்பலை. 2 கழித்து நாங்கள் எல்லோரும் உட்காந்துட்ருக்குறோம். அப்போ நான் தான் கேட்குறேன் கேப்டன்கிட்ட, கேப்டன் சட்டமன்றத்திற்குன்னு ஒரு மரபு இருக்குது, ஒரு மாண்பு இருக்குது, அதை மீறி நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்களே, நான் தைரியமாக கேட்டேன். அதுக்கு அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், இந்த மரபு மாண்பை விட மானம் பெருசு, என் வீட்டில் உள்ளவங்கள தப்பாக பேசுனாங்க, நான் அதனால தான் எந்திரிச்சு கை நீட்டி நாக்க துருத்தினேன் அப்படின்னார். அந்த தைரியம் யாருக்கு வரும்? புரட்சி தலைவி அம்மாவுக்கு முன்னாடி எல்லாரும் கை கட்டி 3 குனிஞ்சு நின்றுருப்பாங்க. முதன் முதலாக ஒரு ஆண்மகனை அவங்க அன்னைக்கு தான் பார்த்துருப்பாங்க. அந்த தைரியம் அவர்கிட்ட இருந்துச்சு. அந்த தைரியத்தை பற்றி சொல்கிறதா, இல்லை நட்பை பற்றி சொல்கிறதா, இல்லை அடுத்தவங்களை குறையே சொல்ல மாட்டார், அது அவருடைய பெரிய குவாலிட்டி அவர்கிட்ட. அதுக்கு உதாரணம் திரு நடிகர் வடிவேலு சார் அவர்கள் கேப்டனை பற்றி என்னெல்லாமோ பேசினார். ஆனால் எங்கேயாவது ஒரு இடத்துல அவர் வந்து அவரை தரக்குறைவாக பேசுனது உண்டா? கிடையாது. அதே போல் நாங்கள் யாரையாவது பற்றி பேசினோம்னா அவர் இல்லாதப்ப பேசணும்னா நிப்பாட்டும்பார். அவர் இருக்கும்போது பேசு, ஆள் இல்லாத போது பேசாத அப்படிம்பார். ஸோ இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ஒரு தலைவர், ஒரு நடிகரை நான் இதுவரைக்கும் பார்த்தது கிடையாது. அவர் கூட நான் பயணம் பண்ணது மிக எனக்கு வந்து பெருமையாக நான் கருதுகிறேன், கர்வமாக கருதுகிறேன். ஏன்னா நான் வந்துட்டு 2002 அவருடைய படத்தில் நான் நடிக்க ஆரம்பித்தேன், ரமணா படத்தில். கிட்டத்தட்ட அவர் கூட ஒரு டிராவல் வந்து 2017 வரைக்கும் நான் டிராவல் பண்ணேன். ரொம்ப நெருக்கமாக நான் அவர் கூட டிராவல் பண்ணேன். பிரச்சாரம் போகும்போதெல்லாம் எங்களெல்லாம் கூட கூப்பிட்டு போவார் வண்டியில். பெரிய ஆள் சின்ன ஆள் அப்படின்லாம் அவர் பார்க்க மாட்டார். எல்லாருக்கும் ஒரே மாதிரி மரியாதை கொடுப்பார். நம்ம சொல்கிற கருத்து சரியாக இருந்தால் அதையும் எடுத்துக்குவார். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். கடையநல்லூர் அப்படின்னு திருநெல்வேலி பக்கம் ஒரு ஊர், அங்கே பிரச்சாரத்துக்கு நான் தலைவரோட வாகனத்தில் போகிறேன். அங்கே வந்துட்டு இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து அதிகம் உள்ள ஏரியா அது. அப்போ வந்துட்டு தலைவர் நான் கூட வந்து அவருடைய பிஏ பாஸாகிருதி, அப்புறம் இன்னொரு இந்த விருகம்பாக்கம் எக்ஸ்எம்எல்ஏ பாஸாகிருதி, ஒரு 5 தான் வேனில் போய்கிட்டு இருக்கோம். அப்போ நான் சொல்கிறேன் தலைவர்கிட்ட, கேப்டன் இங்கே இஸ்லாமிய சகோதரர்கள் சகோதரிகள் ஜாஸ்தி, இங்கே வந்து நீங்கள் ஐயா அப்துல் கலாமை பற்றி பேசுனா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். 2014 பிஜேபி கூட்டணி பார்லமெண்ட் எலெக்ஷனில் அப்போ நான் சொன்னேன், ஐயா அப்துல் கலாம் அவர்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு போனாராம், அந்த நிகழ்ச்சியில் மெழுகுவத்தியை கொடுத்து குத்துவிளக்கு ஏற்ற சொன்னாங்களாம். அப்போ ஐயா சொன்னாராம், குத்துவிளக்கு ஏற்றி முடிச்சுட்டு, நான் பிறப்பால் இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவன், கையில் கொடுத்த மெழுகுவத்தியோ கிறிஸ்துவின் அடையாளம், ஏத்த சொன்ன குத்து விளக்கோ இந்துக்களின் அடையாளம், இதுதான் இந்தியா. இதை நான் சொன்னேன். சொன்னவுடனே அவர் மைண்டில் வச்சுக்கிட்டார். கேப்டன் வந்து எப்படின்னா பக்கம் பக்கமாக டயலாக்னால் படிக்க மாட்டார், ஒரு வாட்டி காதில் கேட்டாலே போதும். அந்த கடையனுள் ஒரு பகுதி வந்தோடனே எல்லா விஷயங்களையும் பேசிவிட்டு இந்த விஷயத்தையும் பேசினார். பேசி முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி இறங்கினவுடனே, ஏய் கருட்டாக பேசணுன்னா அப்படின்னார். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம வந்து ஒரு தலைவனை, ஒரு மனிதனை, ஒரு நடிகரை நம்ம பார்த்ததே கிடையாது என்னுடைய வாழ்க்கையில். சினிமா வந்து நான் 36 ஆகுது, இந்த மாதிரி ஒரு மனிதரை நான் பார்த்ததே கிடையாது. அதாவது ஒரு நல்ல டாக்டர் ஆகிடலாம், ஒரு நல்ல வக்கீல் ஆகிடலாம், ஒரு நல்ல ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகிடலாம், ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகிடலாம், நல்ல வாத்தியார் ஆகிடலாம், நல்ல நடிகர் ஆகிடலாம், என்ன வேணாலும் ஆகிடலாம். ஆனால் நல்ல மனிதனாக ஆகிறது ரொம்ப கஷ்டம். யாருமே அவரை குறை சொன்னதே கிடையாது. அரசியலில் வந்து வேணால் பேசியிருப்பாங்க, ஏன்னா நான் நிறைய பேசுகிறேன் தப்பாக நினச்சிக்காங்க,
பட்டிமன்ற திரு லியோனி அவர்கள், நான் கூட போயிருக்கிறேன் பிரச்சாரத்துக்கு போனேன். கடலூரில் குள்ளஞ்சாவடின்னு ஒரு ஏரியா, நாங்கள்லாம் கேப்டன் கூட பிரச்சார வண்டியில் இருக்கிறோம். அவர் வந்துட்டு அவருக்கு வந்து 6 மணி டைமு, 6:50 கேப்டனுக்கு பிரச்சாரத்துக்கு டைமு. நாங்கள் கரெக்டாக 6:30 அங்கே போயிட்டோம். 6:50 முடிஞ்சும் பேசிக்கிட்டு இருக்காரு திரு லியோனி அவர்கள். அப்போ கேப்டன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அவர் பேச்சை நிப்பாட்ட வேண்டாம், அப்படியே கண்டினியூ பண்ண சொல்லுங்க. ஆனால் அவர் யாரை பற்றி பேசுகிறாருன்னா, கேப்டனை பற்றி தான் தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் சொல்கிறாரு, எப்போ அவர் பேசட்டும், ஃப்ளோவில் போய்கிட்டு இருக்காரு, அப்படியே போட்டோம், நிப்பாட்டாதீங்க அப்படின்னாரு. ஆனால் அதுக்கப்புறம் இவர் ஒரு 15-20 நிமிஷம் அவர் பேசினார். லியோனி அவர்கள் பேசிட்டு கிளம்பும் போது கேப்டன் உள்ளே வர்றாரு, ரெண்டு பேரும் வணக்கம் போட்டாங்க. அதே லியோனி அவர்கள் கேப்டனுடைய அந்த 28ஆம் தேதி சாயந்தரம் உடனே வந்துட்டார். இதுதான் மனித மாண்பு. அதாவது எதிரிகளாக இருந்தாலும் வந்து அவர் எதிரியாக நினைக்க மாட்டார். இந்த மாதிரி பல குவாலிட்டி அவர்கிட்ட இருந்துச்சு. நான் கூட வந்து இன்னைக்கு ஒரு இடத்துல திட்டிட்டு வந்தேன், என்ன நடிகர் சங்கம் பிடிக்கிட்டா இருக்கு அப்படின்னு. உண்மை அது, நடிகர் சங்கத்துக்கு ஒரு முகவரி கொடுத்தது புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள். இந்த நடிகர் சங்கத்தை காப்ப நான் 8 மாதத்துக்கு முன்னாடி நான் அதை சொன்னேன். நான் அந்த இடத்த வந்து மீட்டு கொடுத்தது கேப்டன். கடனை அடைச்சி வைப்பு நிதி பேங்க் பேலன்ஸை வச்சுட்டு வந்தார் கேப்டன். ஆனால் நடிகர் சங்கம் அவருக்கு ஒரு சரியான மரியாதையை செலுத்தலை. ஒரு 100 பேர் ஒரு ஆர்கனைஸ் பண்ணி, ஏன் ஃபைட்டர்ஸ் அசோசியேஷன்ல இருந்து வர்றாங்க, நான் அடுத்த நாள் பார்க்குறேங்க, ஒரு 200 பேர் வர்றாங்க, மாஸ்டர் எல்லா மாஸ்டரும் கூட வர்றாங்க, ராகி ராகேஷ் மாஸ்டர்லேருந்து சுப்ராயன், பழைய சுப்ராயன் மாஸ்டர்லேருந்து எல்லாருமே வர்றாங்க, அண்ணன் மணிமாறன் கூட அன்னைக்கு வந்தாங்க. அவங்க ஒரு ஆர்கனைஸ்டாக போலீஸ்காரங்கிட்ட சண்டை போட்டு உள்ளே வந்து அவங்க மரியாதை செலுத்துகிறாங்க. நீங்கள் அமெரிக்காவில் இருங்க, ஆப்பிரிக்காவில் இருங்க, சந்திர மண்டலத்தில் இருங்க, எங்கே வேணாலும் இருங்க, அங்கேருந்து ஒரு ஆர்கனைஸ் பண்ணி ஒரு 50-100 நடிகர்களை ஒரு ஓப்பன் வேனில் வர வச்சு, முன்னாடி ஒரு ஃப்ளக்ஸை வச்சு தண்ணிடுந்த நடிகர் சங்கம்னு சொல்லி அவருக்கு ஒரு மலரஞ்சலி வச்சுருக்கணுமா வேண்டாமா? இன்னைக்கு 19ஆம் தேதி நான் அதை பண்ண போகிறேன், இதை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. 10 நாள் 13 நாள் கழித்து வந்துட்டீங்க. ஒரே என்ன அஞ்சலி வந்து, பாட்டு மூலமாக அஞ்சலி, டான்ஸ் மூலமாக அஞ்சலி, அழுக மூலமாக அஞ்சலி, யாருக்கிட்ட நடிக்கிறீங்க? கேப்டன் வந்து சினிமாவில் மட்டும்தான் நடித்தார், வாழ்க்கையில் நடித்ததே கிடையாது. நீங்களாம் வாழ்க்கையில் நடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. நான் சினிமாவில் தான் இருக்கேன், ஆனால் நான் சரியாக பேசுவேன், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு பேசுவேன், உண்மைன்னா உண்மை. எங்களை அப்படி தான் சொல்லி வளர்த்துருக்காரு கேப்டனு. சும்மா எல்லாரும் மாதிரி வந்துட்டு தெரியும், எங்களுக்கும் தெரியும் யார் உண்மையாக இருக்கா, யார் நடிச்சுட்டு போகிறாங்கன்னு எங்களுக்கும் தெரியும். அதனால் அந்த நடிகர் சங்கம் சரியான ஒரு மரியாதையை செலுத்தலை. இப்போ 19ஆம் தேதி சொல்கிறாங்க, 19ஆம் தேதி அதில் வந்து நேற்று ஒரு 2 நாளைக்கு முன்னாடி திரு விசால் சார் வரும்போது சொல்கிறாங்க, நடிகர் சங்கத்துக்கு கேப்டன் பேரை வைக்கணும் அப்படின்னு. அது எம்ஜிஆர் பேர் வைக்கணும், கேப்டன் பேர் அப்படி அப்படியே சொல்லி மழுப்புறாரு. ஏங்க, இன்றைக்கி அந்த இடம் பேங்கில் ஜப்தியாக இருக்கும் கேப்டன் இல்லைன்னா. அப்போ நீங்கள் அதில் மெயின் பில்டிங் கேப்டன் பேர் தாங்க வைக்கணும், அதாங்க முறை. நீங்கள் 3000 உறுப்பினர்கள் கேட்டால் கூட எல்லாரும் அதுதான் சொல்லுவாங்க. ஐயா என்எஸ்கே கிருஷ்ணன் அது 16 கிரவுண்டோ 18 கிரவுண்டோ வாங்கி கொடுத்தாரு அந்த இடத்த. ஐயா புரட்சி தலைவர் எம்ஜிஆர், நடிகர் திலகம், சிவாஜி ஐயா, ஜெமினி கணேசன் ஐயா, எஸ்எஸ்ஆர் ஐயா எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்துல ஒரு கட்டடத்தை கட்டினாங்க, ஒரு சங்கத்தை உருவாக்குனாங்க. ஒரு கட்டுக்கோப்பாக போயிட்டு இருந்தது. மேஜர் சுந்தரராஜன் சாருக்கு அப்புறமா அதில் வந்து கடன் வந்துச்சு. அந்த கடனை 2000 கேப்டன் வந்ததுக்கப்புறம் 250 உச்ச நட்சத்திரங்களை கூப்பிட்டு போய் கலை நிகழ்ச்சி நடத்தி, சிங்கப்பூர், மலேசியா, துபாய், லண்டன் போய் 4 கண்ட்ரியில் கலை நிகழ்ச்சி நடத்தி அத்தனை கடனையும் அடைச்சி பேங்கில் பேலன்ஸ் வச்சுட்டு வந்தார். அப்போ அவர் பேரை வைக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன வலிக்குது, எங்கே வலிக்குது உங்களுக்கு? ஒரு சின்ன வருத்தம் தான். நடிகர் சங்கம் சரியான மரியாதையை செலுத்தலை அவருக்கு. அதை செலுத்திருக்கணும். கேப்டனை பற்றி நிறையா சொல்லணும். நான் வந்து கடந்த 2ஆம் தேதி நான் வந்து தலைவரை சந்தித்தேன். கடைசியாக நான் வந்து நான் கடைசியாக அவரை வீட்டில் போய் பார்த்தேன். என் பையன் வந்து எம்டி ஜாயின் பண்ணுறான் கோயம்புத்தூர் கவர்மெண்ட் காலேஜில். எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணான், ரஷ்யாவில் போய் படித்தான்.
அவனை முதல் முதல்ல நான் வந்து அவன் போகும்போது சொன்னான், நான் கேப்டன்ட்ட போய் ஆசீர்வாங்க, யார்கிட்டையும் நான் ஆசீர்வாங்க வேண்டாம், கேப்டன்ட்ட மட்டும் போதும் நான் வாங்கணும், நான் கேப்டனை போய் பார்க்கணும் அப்படின்னா அப்புறம் நான் கூப்பிட்டு போனேன். 7 வருஷத்துக்கு முன்னாடி கேப்டன் சொன்னார், நீ எங்கே வேணாலும் போய் படி, ஆனால் உன்னுடைய சேவை தமிழ்நாட்டில் இருக்கணும். முக்கியமாக ஏழை எளிய மக்கள் வந்தால் பணம் இல்லாமல் வந்தால் இலவசமாக மருத்துவம் பண்ணணும் அப்படின்னார். இப்போ அவனுக்கு எம்டி சீட்டு, எம்பிபிஎஸ் முடிச்சு எம்டி சீட்டு கிடச்சிது. அக்டோபரில் 3ஆம் தேதி அவன் ஜாயின் பண்ணணும். நான் 2ஆம் தேதி தலைவரை போய் பார்த்தேன். இப்போ தலைவர் என் பையன் தலையில் கையை வச்சு ஆசீர்வாதம் பண்ணி ஒரு 13,000 ரூபாய்க்கு செண்டு கொடுத்தார். அன்னைக்கு தான் நான் தலைவரை கடைசியாக பார்த்தது. இல்லை, அப்படிப்பட்ட தலைவர் அவர். ஏன்னா நிறைய விஷயங்கள் அவரை பற்றி சொல்லலாம். சுனாமி வரும்போது அவர் தான் வந்து கொடுத்தாரு. கார்கில் போர் வரும்போதும் அவர் தான் முதல் நிதியாக கொடுத்தாரு. எந்த நடிகருமே கொடுக்கல இந்தியாவில். முதல் முதலாக 1 கோடி ரூபாய் கார்கில் நிதி கொடுத்தார். அதுக்கப்புறம் தான் ஆந்திராவில் கொடுத்தானுங்க, இந்தியில் கொடுத்தானுங்க. ஆனால் தமிழ்நாட்டில் முதல் முதலாக கொடுத்தது அவர் தான். அதனால் அந்த வருஷம் அவருக்கு டேக்ஸ் ஃப்ரீ கொடுத்தாங்க, இன்கம் டேக்ஸ் ஃப்ரீ கொடுத்தாங்க. அதை பற்றி சொல்கிறதா, சென்னையில் வெள்ளம் வந்தால் வேட்டியை மடிச்சுக்கிட்டு சாதாரண சப்பல் போட்டு போவார், உங்களை மாதிரி பூட்டு கோட்டுலாம் போட்டு போக மாட்டார். அதை பற்றி சொல்கிறதா, இல்லை எந்த மாநிலத்தில் இயற்கை சீற்றம் வந்தாலும் முதலாக வந்து நிற்பார். அதை பற்றி சொல்கிறதா, இலங்கை தமிழர்களுக்கு முதல் முதலாக குரல் கொடுத்த ஒரே தலைவர் புரட்சி கலைஞர், ஒரே நடிகர். 1983 இலங்கை தமிழர்களுக்காக குரல் கொடுத்தார். 2008 திரு மேதகு மாவீரன் பிரபாகரன் அவர்கள் தலைவருக்கு நேரடியாக ஒரு கடிதம் எழுதினார். அப்படிப்பட்ட தலைவருங்க அவர். அவர் பையனுக்கு பிரபாகரன் பேர் வச்சிருக்காரு. யார் வப்பா படத்துக்கு கேப்டன் பிரபாகரன் பேர் வச்சு அந்த படத்தை தைரியமா ரிலீஸ் பண்ணாரு அந்த நேரத்தில்? இன்னைக்கு வந்து பேசுறீங்களே நீங்க, ஒவ்வொருத்தரும் நான் அன்னதானம் போடுறேன், எங்க ஆபீஸ்ல நாங்க சாப்பாடு போடுறேன்னு ஒவ்வொரு நடிகரும் சொல்லிட்டு போறீங்களே. அப்ப இது வரைக்கும் நீங்க சரியான, அவர் சொல்ற திரு அருண் விஜய் வந்து சொல்லிட்டு போறாரு, இனிமே நாங்க எல்லாத்துக்கும் சரியான சாப்பாடு, கரெக்டான சாப்பாடு மேலிருந்து கீழே வரைக்கும் ஒரே மாதிரி கொடுப்போம். அப்ப இதுக்கு முன்னாடி அப்படி கொடுக்கலையா நீங்க? இன்னொருத்தர் டிவி நடிகர் புகழ் வந்து சொல்லிட்டு போறாரு, நான் வந்து அலுவலகத்தில் நான் கொடுக்க போறேன், உங்களை கேப்டன் மாதிரி நீங்க கண்டினியூஸா கொடுங்க பார்ப்போம். நீங்க இன்னைக்கு கேப்டன் வந்து கிட்டத்தட்ட 460 பேரை அறிமுகப்படுத்திருக்காரு சினிமாவில். நாங்கள் ஒரு நாள் உட்காந்து லிஸ்ட் போட்டோம். 53 டைரக்டர் அறிமுகப்படுத்திருக்கிறார். கேமராமேன், ஃபைட்டர்ஸ், ஸ்டண்ட் மாஸ்டர், நடிகர்கள், எத்தனையோ பேர் அறிமுகப்படுத்திருக்காரு. இன்னைக்கு சரத் சார்லாம் கேப்டன் இல்லை, நிறைய சொல்லிட்டு போகலாம். நானும் கேப்டன் மூலமாக தான் அறிமுகமான. 2002 ரமணா திரைப்படம் இன்றைக்கு தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி ஆகிய 5 மொழிகளிலும் 237 படம் பண்ணியிருக்கிறேன், 44 சீரியல் நடிச்சிருக்கிறேன், 16 விளம்பர படம் நடிச்சிருக்கிறேன். அதுக்கு காரணம் எங்களுடைய கேப்டன் தான். அந்த நன்றி உணர்வோட நாங்கள் இருக்கிறோம். நிறைய சொல்லிட்டு போகலாம் கேப்டனை பற்றி. அதாவது அந்த 2 மணிக்கு நாங்கள் அங்கேருந்து கிளம்பி வர்றோங்க, அந்த மேம்பாலத்திலேருந்து ஒரு வயசான அம்மா, பூ விற்கிற அம்மா, அவங்க பூ விற்கிறக்காக வச்சுருந்த அந்த பூவை மூடையோடு கொட்டுறாங்க. அவங்க அன்னைக்கு விற்றுட்டு போனால் தான் அவங்களுக்கு சாப்பாடு. ஆனால் அந்த பூவை அப்படியே கேப்டன் வர்ற வண்டியில் கொட்டுறாங்க. ஒரு வயசான அம்மா, நான் வர்றேன் 2 நாள் கழித்து, அதாவது அடக்கம் பண்ண அடுத்த நாள் நான் போகிறேன். ஒரு அம்மா வந்துட்டு வெளியில் நின்று கதறி அழுதுகிட்டு இருக்கு. நான் கேட்குறேன், நீ எந்த ஊருமா அப்படின்னு. விழுப்புரம். அது சொல்லுது, நான் என் பையன்ட சொல்லாமல் ட்ரெயின் ஏறி வந்துட்டேன். ஏம்மா சொல்லிட்டு வந்திருக்க வேண்டியதானே? இல்லை, நான் சொல்லாமல் வந்துட்டேன். சரிம்மா, நீ இவரை பார்த்துருக்கியாம்மா அப்படின்னு. நான் 2007 பார்த்தங்க, எங்கள் ஊருக்கு வந்தார், பயங்கர கூட்டம் இருந்துச்சு, நெருக்கடியாக இருந்தது, என்னை போட்டு நசுக்கிட்டு இருந்தாங்க. இவர் காரில் வந்தவர் காரை நிப்பாட்டிட்டாரு, அந்த கண்ணாடியை இறக்கிட்டு அந்த கூட்டத்தில் என்னை பார்த்தாருங்க. காரை விட்டு இறங்கி வந்துட்டு கூட்டத்தெல்லாம் தள்ளிட்டு என்னை தனியாக கூப்பிட்டு போய் இப்படிலாம் கூட்டத்தில் வரக்கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு 500 ரூபா கொடுத்துட்டு போனார். 2000 அப்போது என்னெல்லாம் உதவி செஞ்சுருக்காரு எங்களுக்கே தெரியாது. நாங்கள் கூட இருக்கிறோங்க, எங்களுக்கே தெரியாது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்கிட்ட ஒரு பத்திரிகையாளர் கேட்டாராம், ஏங்க நீங்கள் கொடுக்குறீங்க, உங்களை கொடைவுள்ளன்னு சொல்கிறாங்க, ஆனால் நீங்கள் விளம்பரம்லாம் பண்ணுறீங்களா, கொடுத்ததை விளம்பரப்படுத்திட்டு இருக்கீங்களேன்னு ஒரு பத்திரிகை நண்பர் கேட்டிருக்காரு. இப்போ உள்ள பத்திரிகை நண்பர் மாதிரி கிடையாது. இப்போ இருக்கிற சில ஊடகங்கள் அவங்கள மாதிரி கிடையாது. ஏன்னா ஊடகங்கள்னால்
அப்பெல்லாம் ஆறு பத்திரிகை இருந்து அப்புறமா ஆறு சேனல் ஆச்சு, அப்புறம் 66 சேனல் ஆச்சு. இன்னைக்கு தட்டிக்கு விழுந்தா உங்களுக்கு யூடியூப் சேனல். நம்ம சும்மா விளையாட்டா கிண்டலா சொல்லுவோம், இமயமலைகளுக்கு போனா என்ன சேட்டா டீயா காஃபியான்னு மலையாளத்தக்காரங்க அங்கே வந்துட்டு டீ கடை வச்சிருப்பாங்கன்னு விளையாட்டா சொல்லுவோம். இன்னைக்கு நாளுக்கு நாலு ரூமை வச்சுட்டு, ஒரு கேமரா வச்சுக்கிட்டு, ரெண்டு லைட்டை வச்சுக்கிட்டு, யூடியூப் வச்சுக்கிட்டு பொய்யை சொல்லிட்டு உண்மையை பேசுங்க, டிரான்ஸ்பரண்டா இருங்க. சில ஊடகங்கள், சில சோசியல் மீடியா கேப்டனை என்னெல்லாம் பேசுனீங்க, என்னெல்லாம் சொன்னீங்க, இறந்துட்டார்னு சொல்லிட்டீங்களே, பேரிகார்டு போட்டாங்க மியாட் ஹாஸ்பிட்டலில், போலீஸ் போட்டாங்கன்னு. கடந்த 28ஆம் தேதி காலையில் இந்த செய்தியை கேட்டு சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய பிஏ எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, சார் உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசணுமா அப்படின்னு. ரஜினி சார் லைனில் வர்றாரு, என்னங்க இந்த மாதிரி செய்தி வருது, அது உண்மையான்னு. அந்த அளவுக்கு ஆக்கிவிட்டீங்களே ஊடகம், பொய்யை உண்மையாக்குறீங்க, உண்மையை பொய்யாக்குறீங்க. ஒரு டிரான்ஸ்பரண்டா இருங்க, ஒயிட்டா இருங்க, உண்மைத்தன்மையோட இருங்கிற. அதே மாதிரி நான் வந்துட்டு நம்ம டைரக்டர் சாய்பிரபா சாரோட ஷூட்டிங் வந்துட்டு புத்தூரில் போனோம், இனிமேல் நாங்கள் தான் ஹெட்லைன்ஸ் அப்படின்னு அந்த படத்தோட டைட்டில். அதுக்கு 3-4 ஃபைட்டு ஷூட்டிங்கு, சூப்பர் குட்டு ஜீவா சார் மாஸ்டர் அதில் வந்து ஃபைட் பண்ணார். அவர் ஒரு நிகழ்ச்சி என்கிட்ட சொன்னார், 2023 முன்னாடி அவருடைய பொண்ணு வந்துட்டு படிக்கிறாங்க பாலலோகாவாக ஏதோ ஸ்கூலில், சொன்னார் அவர், 4,700 ஃபீஸ் கட்டணுமா, பணம் இல்லையா. அப்போ அவர் ஃபைட்டர், அப்போ கேப்டனுடைய உதவியாளர்கிட்ட ஃபோன் பண்ணியிருக்காரு, பூஷன் ஒருத்தர் உண்டு, அவருக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறார், கேப்டன் எங்கே இருக்காருன்னு. அப்போ இவர் சொன்னார், என்ன விஷயம், இதில் பார்க்கணும் அப்படின்னா, அவர் ஏவிஎம்மில் ஜி கார்டன் தியேட்டரில் டப்பிங் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னா, இவர் உடனே போயிட்டார். 1 மணிக்கு போகிறாராம் கேப்டன், அப்போ டப்பிங் பேசிட்டு வெளியில் வர்றாரு. இப்போ மாஸ்டர் வணக்கம் அப்படின்னா, வணக்கம், என்ன விஷயம் அப்படின்னாரான், இல்லை உங்களை தான் பார்க்கணும், முதல்ல போய் சாப்பிடு அப்படின்னாரான். எதிரியாக இருந்தாலும் வந்தவங்கள முதல்ல வரவேற்று சாப்பாடு கொடுப்பார், நாங்கள் பார்த்துருக்கோம் அவர் சாப்பாடெல்லாம், நாங்கள் நிறைய சாப்பிட்ருக்கோம், அவரே எங்களுக்கு பருமாறுவார், கரண்டி இல்லைனா கையை எடுத்து கையிலிருந்து எடுத்து இப்படி வைப்பார். இந்த மாதிரிலாம் இனிமேல் ஒரு ஆளை நம்ம ஜென்மத்திலையும் பார்க்க முடியாது. அப்போது சாப்பிட்டு இவர் ஏற்கனவே வந்து வீட்டில் சண்டை போட்டிருக்காரு, அவங்க இப்போ ஒய்ஃபுட்ட காலையில் சண்டை போட்டுட்டு சாப்பிடாமல் வந்திருக்காரு, 4,700 இப்போ இல்லாமல் நீ வரக்கூடாது, 5 மணிக்கெல்லாம் ஃபீஸை கட்டணும்னு சொல்லியிருக்காங்க ஸ்கூலில் அப்படின்னு சொல்லி விரட்டி விட்ருக்காங்க. அப்போ இவர் சாப்பிட்டுட்டு வந்ததுக்கப்புறம் கேப்டனு சாப்பிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன விஷயம் அப்படின்னா, இல்லை இந்த மாதிரி ஸ்கூலுக்கு 4,700 ஃபீஸ் கட்டணும், சரி எனக்கு அந்த டப்பிங் இப்போ 3/4 நேரம் அல்லது 1 மணி நேரத்தில் முடிஞ்சிடும், கொஞ்சம் வெளியில் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் டப்பிங் பேசிவிட்டு வெளியில் வந்து பார்த்துருக்காரு, இவர் ஆளை காணுமா, சரின்னு சொல்லிட்டு இவர் கேப்டன் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் உதவியாளர் அங்கே நிற்க வச்சுட்டு இவர் கிளம்பிட்டாராம். இவர் வந்திருக்காரு, 1 ஹவர் கழித்து வந்திருக்காரு. வந்தோடனே கேப்டன் எங்கன்னா, கேப்டன் போயிட்டாருன்னொடனே இவர் டென்ஷன் ஆகிட்டாராம், பணம் இல்லாமல் போக முடியாது, ஃபீஸ் கட்ட முடியாது, 5 மணிக்கெல்லாம் ஃபீஸ் கட்டணும், ஒரு டென்ஷன் ஆகி ஒரு மாதிரி ஆனவுடனே பூஷன் வந்து சொன்னாராம், என்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காரு, அவர் வந்ததுக்கப்புறம் கொடுத்துட்டு தான் நீ வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவரை கொடுத்தாராம். கவரில் 8,000 ரூபாய் இருந்ததான், கவரில் 8,000 ரூபாய் இருந்தது தான், கேட்டது 4,500, கொடுத்தது 8,000 ரூபாய். 8,000 ரூபான்னா அன்னைக்கு 2000 வந்து ஒரு சவரன் நகை 2,000 ரூபாய், 4 சவரன் நகை வாங்கலாம், இன்னைக்கு 4 சவரன் நகை 2,00,000 ரூபாய். கண்ணுக்கு தெரியாமல் எத்தனையோ உதவிகளை செஞ்சுருக்கிறார். அது சினிமாவில் இருக்கிறவங்களுக்கும் சரி, சினிமாவில் இல்லாதவங்களுக்கும் சரி, பொதுமக்களுக்கும் நிறைய, நாங்களே கூட இருக்கிறோம். 2 நாள் கழித்து பேப்பரை பார்க்குறேன், மதுரை ஏர்போர்ட் பக்கத்தில் 7 ஏக்கரில் நரிக்குறவர்களுக்கு ஒரு இடம் வாங்கி கொடுத்து அதில் நரிக்குறவர்கள் விஜயகாந்த் நகர்னு அதை வச்சுக்கிட்டு அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்களா, அதனுடைய விலை இன்னைக்கு 27 கோடி ரூபாய். எனக்கு சொந்த ஊர் திருநெல்வேலி தென்காசி மாவட்டம், எங்களுக்கே எனக்கே தெரியாது, நான் அந்த மாவட்டத்துக்காரன், கேப்டன் கூட 32 வருஷமாக பயணம் பண்ணிகிட்டு இருக்கிறேன், 22 வருஷமாக க்ளோஸாக பயணம் பண்ணிகிட்டு இருக்கிறேன், எனக்கே அந்த விஷயம் தெரியாது. அன்னைக்கு பேப்பரை படித்து நான் பார்க்குறேன், தென்காசியில் ஆய்க்குடின்னு ஒரு இடத்துல அமர் சேவா சங்கம்னு ஒரு நிறுவனத்துக்கு 5 ஏக்கரில் மாற்றுத்திறனாளிகளுக்கு இல்லம் வந்து பண்ணுறதுக்கு 5 ஏக்கர் கொடுத்துருக்காரு, இன்றைக்கி அந்த 5 ஏக்கர் 15 கோடி ரூபா. கன்னியாகுமரியில் இதே மாதிரி இடம் வாங்கி கொடுத்துருக்காரு, தமிழ்நாடு முழுதும் இதே மாதிரி வாங்கி கொடுத்துருக்கிறார். இனிமேல் இந்த மாதிரி ஒரு தலைவனையோ இந்த மாதிரி ஒரு நடிகரையோ நாம் பார்க்க முடியாது. எழுதி வச்சுக்கிங்க, நீங்கள்லாம் இன்றைக்கி வர்றீங்க அரசியலுக்கு வர்றீங்க, ஏதோ பண்ணுறீங்க, பயிலகம் பண்ணுறீங்க, அது பண்ணுறீங்க, இது பண்ணுறீங்க, வாங்க. ஆனால் புரட்சி கலைஞர் மாதிரி, கேப்டன் மாதிரி இனிமேல் எந்த ஒரு நடிகரும் சினிமாவிலும் சரி அரசியலும் சரி சாதிக்க முடியாது. நான் அடித்து சொல்கிறேன் பெட்டு கட்டி வேணாலும் சொல்கிறேன், நான் இதுக்கு முன்னாடி பெட்டு கட்டினேன், ஜெயிலர் லியோ அப்படின்னு பெட்டு கட்டினேன், இன்றைக்கி நான் மீசியோடு இருக்கேன், சரி விடுங்க அது வேண்டாம். அதே மாதிரி நான் சொல்கிறேன், இனிமேல் எந்த நடிகரும் கேப்டன் மாதிரி அரசியலையும் சினிமாவிலையும் ஜெயிக்க முடியாது, அப்படி ஜெயித்தா நான் இந்த மீசை எடுக்கிறேன்.
அப்படிப்பட்டவர் புரட்சி கலைஞர் அந்த குவாலிட்டி வேணுங்க. தலைவர்னு அப்படி ஒரு குவாலிட்டி வரணும். கடகோடியில் இருந்து ஒரு தொண்டன் வந்தால் கூட அவனை பேசணும், அவன் பேரை சொல்லி கூப்பிடணும். எவ்வளோ பேர் வந்தாலும் பேர் சொல்லி கூப்பிடுவார் அவர். அந்த அளவுக்கு அவருக்கு மெமரி பவர். நிறையா கேப்டன் கூட நாங்கள் இருந்து பயணப்பட்டு நிறைய பார்த்துருக்குறோம். ஸோ கேப்டன் எங்களை விட்டு மறையலை, எங்கள் இதயத்திலையும் எங்களோடையும் எப்போதுமே இருக்கிறார். அது நாங்கள் பெருமையாக சொல்கிறோம், கேப்டன் கூட நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிறது. நேற்று நான் சைதாப்பேட்டை கோர்ட்டுக்கு போகிறேன், ஒரு வக்கீல் யாருன்னு எனக்கு தெரியாது, அந்த வக்கீல் என் கையை பிடிச்சி சொல்கிறார், நீங்கள் கடைசி வரைக்கும் கேப்டன் கூட விசுவாசமாக இருந்தீங்க அப்படின்னு. அதே மாதிரி அன்னைக்கு அஞ்சலி செலுத்த வந்த அனைத்து அரசியல் தலைவர்களும் என்கிட்ட சொன்னாங்க, அண்ணன் சீமான் அண்ணன் உட்பட, தமிழக முதல்வர் உட்பட தலைவர் கூட நீங்கள் கடைசி வரையும் பயணம் பண்ணீங்க அப்படின்னு. அந்த ஒரு பேர் போதுங்க எனக்கு. பா காசு என்னங்க காசு, எங்கள் தலைவர் மாதிரி காசு பணம் செத்த ஆறாவது கூட அத்துட்டு தான் விடுவான். எனக்குன்னு ஒரு இடம் இருக்குல்ல, என் மனைவிக்குன்னு ஒரு இடம் இருக்குன்னு சொன்னார்ல, அதுதாங்க காசு. இன்னைக்கு வரும் நாளைக்கு போவுங்க, நல்ல மனிதர்கள் கிடைக்க மாட்டாங்க. இந்த நேரத்தில் இந்த நிகழ்வை சிறப்பாக ஏற்பாடு செய்த திரு மணிமாறன் அண்ணன் அவர்களுக்கும் அவரை சார்ந்த நண்பர்களுக்கும் இங்கு வருகை தந்திருக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. பேச்சில் நிறைய இருந்தால் எடுத்துக்குங்க, குறை இருந்தால் மன்னிச்சுக்குங்க. வணக்கம்.